உலகமுள்ள மரபட்டி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நம்ம இதுவரைக்கும் நார்மலாக பார்த்துட்ருக்க மரபட்டி நிகழ்ச்சியில் இப்போ வாழ்வே வைத்தியம் அப்படின்னு ஒரு சீரீஸ் புதுசாக பார்க்குறோம். இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் நம்ம சாப்பிட்ற உணவுகள் மற்றும் வாழ்க்கை முறைகள் வழிமுறைகள் இதையே வந்து வைத்தியமாக நம்ம பண்ணுறது தான் நம்ம மரபு. தமிழ் மரபில் வந்து இதுபடியே வந்து நம்ம எல்லா உணவுகளையும் குணப்படுத்திக்க முடியும். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் பார்த்திங்கன்னா ஆறு சுவைகள்லேருந்து எல்லா வித மூலிகைகள்லேருந்து கீரைகள்லேருந்து அத்தனையும் நம்ம சாப்பிட்றோம். அதுவே நமக்கு போதுமான ஆரோக்கியத்தையும் நோய் நிவர்த்தியையும் தரும். குறிப்பாக முருங்கைக்கீரை பொடி, இதில் வந்து என்னென்ன நன்மைகள், இதில் பொடியாக சாப்பிட்றதுனால என்ன நமக்கு கொஞ்சம் சுலபம், அதாவது நம்ம மரபுகளை வந்து இப்போ நம்ம நடைமுறைப்படுத்துறது எப்படி அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக இதில் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஏன்னா மரபு வந்து அப்படியே தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒரு வகை, அதை நம்ம இந்த காலகட்டத்தில் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்ம எல்லாருடைய குற்றச்சாட்டும். அதனால் வந்து அந்த இது நம்ம சரி பண்ணுறதுக்கு தான், அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு நம்ம இதை செய்கிறோம். அதில் இந்த முருங்கைக்கீரை பொடி வந்து ரொம்பவும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இதுபடி பார்த்திங்கன்னா, நார்மலாக நம்ம முருங்கைக்கீரை எப்படி சாப்பிட்டுருக்கோம், சாம்பாரில் போட்டு சாப்பிட்ருக்கோம், பொரியல் வச்சு சாப்பிட்லாம், அது நம்ம சூப் பண்ணி சாப்பிட்லாம். இந்த இதே சத்தை வந்து நம்ம அந்த முருங்கைக்கீரை கிடைச்ச உடனே இதை செய்யணும், அன்னைக்குள்ளார அதை சமைச்சா தான் இது வந்து நல்லாயிருக்கும். அதே நம்ம இதை வந்து சாறு எடுத்து சாப்பிட்டோம்னா கொஞ்சம் கொழகலப்பு தன்மை அதிகமாக இருக்கிறனால அது கொஞ்சம் குடிக்க கஷ்டமாக இருக்கும். இது இல்லாமல் நம்ம இதை பொடியாக்கி வச்சிட்டோம்னா இதை ரொம்ப நாளைக்கு உபயோகப்படுத்த முடியும். 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் உபயோகப்படுத்த முடியும். இதில் வந்து 80% மேலே அதனுடைய சத்து அப்படியே இதில் கிடைக்கும். எப்படி பொடி ஆக்குறது, அதோடய சத்துக்கள் அதிகமாக குறையாமல் இதை எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தோம்னா, முருங்கைக்கீரை வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்ல ஒரு வெள்ளை துணி விரித்து வீட்டுக்குள்ளார நிழலில் காய வைங்க. வெயிலில் காய வைக்க வேண்டாம், நிழலில் காய வைங்க. நிழலில் வந்து காயறதுக்கு அது எப்படியும் ஒரு 2-3 நாள் கூட எடுத்துக்கும், எடுத்துக்கிட்டோம். நல்லா சருகு மாதிரி காய்ஞ்சதுக்கப்புறமா அதை மிக்சியில் எப்படி நல்லா அரைச்சிருங்க. நல்லா அரைச்ச உடனே அதை சலித்து நைஸ் பவுடராக எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸி சாப்பிட்றது கலக்கிறது எல்லாமே ஈஸியாக இருக்கும். அதுக்காக அந்த மாதிரி எடுத்துட்டு மீதி சளிச்ச பொருட்களை வந்து நம்ம செடிகளுக்கு அது மாதிரி இது கூட போடலாம், அது சாப்பிட்லாம். நம்ம சாப்பிட்றதுக்கு தயக்கம்னா இது மாதிரி செஞ்சு செடிகளுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். அந்த சளிச்சு வச்ச பொடியை நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு நாளைக்கு 3 வேளை அதிக வச்சு சாப்பிட்லாம், இல்லை எப்போ தோணுதோ அப்போ சாப்பிட்லாம். முடிஞ்ச வரைக்கும் இரவு இந்த கீரை வகைகள் எதையுமே இரவு சாப்பிட வேண்டாம். அது மாதிரி சாப்பிடும்போது என்ன பண்ணலாம், எப்படி எப்படி சாப்பிட்லான்னா, தண்ணியில் கரைச்சி சாப்பிட்லாம், அது இல்லாமல் தேனில் குழச்சி சாப்பிட்லாம். இது இல்லாமல் நம்ம சாதாரணமாக சாம்பார் சாதம் அந்த மாதிரி சாதத்துலேயே இது போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இது மாதிரி சாப்பிட்டிங்கன்னா இதை வந்து ஈஸியாக சாப்பிட முடியும், ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். கிடைக்கும்போது முருங்கைக்கீரையை வாங்கி, அதாவது சீசனில் அந்த மாதிரி விலை குறைந்த நேரங்களில் வாங்கி வச்சுக்கிட்டு அது நம்ம தொடர்ந்து இது மாதிரி சாப்பிட்லாம். இதனுடைய பலன்கள்னு பார்த்திங்கன்னா, உண்மையிலேயே நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி அதிகப்படியான பலன்கள் நிறைய இருக்குது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாள்பட்ட மலச்சிக்கலை ஓரிரு நாட்களே சரி பண்ணிடும். அதாவது மலச்சிக்கல் சரி பண்ணுறதே பெருது, அதுலேயும் இது வந்து நாள்பட்ட மலச்சிக்கலையும் வந்து சில நாட்களையும் சரி பண்ணிடும். இது முக்கியமான பங்கு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதில் கண் பார்வை தெளிவடைகிறது, அப்புறம் மூட்டு வலி, காக்காய் வலி போகிறக்கும், அது மாதிரி பல விதமான வியாதிகளும் சரி பண்ணுது. இது போக எல்லாத்துக்கும் மேலே சுகருக்கு, அதாவது சர்க்கரை வியாதிக்கு இது மிக மிக நல்லது. ரொம்ப அளவை சரியான முறையில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இது போக நரம்பு தளர்ச்சி, ஆண்கள் சம்மந்தப்பட்ட வியாதிகள் அனைத்தையும் இது சரி பண்ணும். இது வந்து ஒரு அருமையான மருந்து. இதுக்கு ஒரு இதை புகழ முடியாது அந்த அளவுக்கு. ஏன்னா இது வந்து ஃபாரின்லலாம் கூட இப்போ நம்ம முருங்கைக்கீரை மரங்களை, முருங்கை மரங்களை எடுத்துகிட்டு போய் அங்கே நட்டு வளர்த்து அதை வந்து பெரிய அளவில் சாப்பிட்டுட்ருக்காங்க. இதனுடைய ஆராய்ச்சி இன்னும் முழுமையாக இதனுடைய பலன்களை கண்டுபிடிக்க முடியல. அந்தளவுக்கு ரொம்ப அருமையான பலன்கள் இதில் நிறைய இருக்குது. இது நம்ம வீட்டு வாசல்லையும் நம்ம தெருக்கள்லையும் மிகவும் அதிகமாக விளைஞ்சி அதிகமாக நம்ம கவனிக்காமல் இதனுடைய பலனை புரியாமல் நம்ம இதை அலட்சியப்படுத்தக்கூடிய ஒரு சாதாரண மரமாக நம்ம நினச்சிட்ருக்கோம். இதன் சக்திகள் மிகவும் அதிகம் அப்படிங்கிறனால இதை நம்ம அவசியம் பயன்படுத்தி இந்த மாதிரி பொடியாக வச்சு பயன்படுத்தும் போது நம்ம இதை மாடர்னான வகையில் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால இதை நீங்கள் செய்யலாம். குழந்தைங்களுக்கு நீங்கள் சாம்பார் சாதங்கள்லேயோ அல்லது மாவு இட்லி மாவு தோசை மாவு நீங்கள் கலந்து கொடுத்து சுட்டு கொடுத்தீங்கன்னா இதை நல்லா சாப்பிடுவாங்க. இது சுவை இன்னும் அதிகரித்து தெரியும் உங்களுக்கு. நீங்கள் அவசியம் செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும், உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி நல்லா பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா அடுத்தவங்களுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது மாதிரி வேறு எதை பற்றி தெரியணும், என்ன தேவை அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கணும் விரும்புனீங்கன்னா அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதுக்கான விளக்கங்களை நான் தொடர்ந்து உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.